அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 129வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி திருப்பாடல்கள் அதிகாரம் 33 முதல் 36 வரை. திருப்பாடல்கள் அதிகாரம் 33. புகழ்ச்சி பாடல். நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழ் இசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதினரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புத்தம்புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள். திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் உண்டாயின. அவரது சொல்லின் ஆற்றலால் வான்கோள்கள் எல்லாம் உருவாயின. அவர் கடல் நீரை குவியல் போல் சேர்த்து வைத்தார். அந்நீரை ஆள் நிலவரைகளில் சேமித்து வைத்தார். அனைத்துலகும் ஆண்டவருக்கு அஞ்சுவதாக. உலகில் வாழ்வோர் அனைவரும் அவருக்கு அஞ்சி நடுங்குவராக. அவர் சொல்லி உலகம் உண்டானது. அவர் கட்டளையிட அது நிலை பெற்றது. வேற்றினத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கின்றார். மக்களினத்தாரின் எண்ணங்களை குலைத்து விடுகின்றார். ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். வானி நின்று ஆண்டவர் பார்க்கின்றார். மானிடர் அனைவரையும் காண்கின்றார். தாம் வீற்றிருக்கும் இடத்திலிருந்து உலகெங்கும் வாழ்வோரை கூர்ந்து நோக்குகின்றார். அவர்களின் உள்ளங்களை உருவாக்குகின்றவர் அவரே. அவர்களின் செயல்கள் அனைத்தையும் உற்று நோக்குபவரும் அவரே. தன் படை பெருக்கத்தால் வெற்றி பெறும் அரசரும் இல்லை. தன் வலிமையின் மிகுதியால் உயிர் தப்பிய வீரரும் இல்லை. வெற்றி பெற போர்க்குதிரையை நம்புவது வீண். மிகுந்த வலு உள்ளதாயினும் அது விடுவிக்காது. தமக்கு அஞ்சு நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவின் என்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். நம் உள்ளம் அவரை நினைத்து களி கூறும். ஏனெனில் அவரது திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. திருப்பாடல்கள் அதிகாரம் 34. கடவுளின் கருணையை புகழ்தல். தாவீது கூறியது. அவர் அபிமலேக்கின் முன் பித்து பிடித்தவர் போல தம்மை காட்டிய போது அவன் அவரை துரத்திவிட அவர் வெளியேறினார். அப்போது அவர் பாடியது. ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒழிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவரின் தூயோரே அவருக்கு அஞ்சுங்கள். அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது. சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. வாரீர் பிள்ளைகளே, நான் சொல்வதை கேளீர். ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன். வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பமா? வாழ்வின் வளத்தை தூய்க்குமாறு நெடுநாள் வாழ நாட்டமா? அப்படியெனில் தீ சொல்லி நின்று உன் நாவை காத்திடு. வஞ்சக மொழியை உன் வாயை விட்டு விலக்கிடு. தீமையை விட்டு விலகு. நன்மையே செய். நல்வாழ்வை நாடு. அதை அடைவதிலேயே கருத்தாயிரு. ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன. அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது.
அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும்போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அவர்களை அனைத்த இடுக்க நின்றும் விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். அவர்களின் எலும்புகளையெல்லாம் அவர் பாதுகாக்கின்றார். அவற்றுள் ஒன்று முறிப்படாது. தீயோரை தீவினையே சாகடிக்கும். நேர்மையாளரை வெறுப்போர் தண்டனை பெறுவர். ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். திருப்பாடல்கள் அதிகாரம் 35. உதவிக்காக மன்றாடல். தாவீது கூறியது, ஆண்டவரே, எனக்கு எதிராய் வழக்காடுவோருடன் வழக்காடும், என் மீது போர் தொடுப்பாரோடு போர் புரியும், கேடயமும் படைக்கலமும் எடுத்து வாரும், எனக்கு துணை செய்ய எழுந்து வாரும், என்னை துரத்தி வரும் எதிரிகளை தடுத்து நிறுத்தும், ஈட்டியையும் வேலையும் கையிலிடும், நானே உன் மீட்பர் என்று என் உள்ளத்திற்கு சொல்லும், என் உயிரை குடிக்க தேடுவோர் மான கேடுற்று இழிவடையட்டும், எனக்கு தீங்கிழைக்க நினைப்போர் புறமுதுகிட்டு ஓடட்டும். ஆண்டவரின் தூதர் அவர்களை விரட்டியடிக்க காற்றில் பறக்கும் பதர் போல அவர்கள் சிதறட்டும். ஆண்டவரின் தூதர் அவர்களை துரத்திட அவர்கள் வழி இருளும் சறுக்கலும் ஆகட்டும். ஏனெனில் காரணமின்றி எனக்கு கண்ணி வைத்தனர், காரணமின்றி எனக்கு குழி தோண்டினர். அவர்களுக்கு அழிவு எதிர்பாராமல் வரட்டும். அவர்களுக்கு வைத்த கண்ணியில் அவர்களே சிக்கி கொள்ளட்டும். அவர்கள் தோண்டிய குழியில் அவர்களே விழட்டும். என் உள்ளம் ஆண்டவரை முன்னிட்டு களி கூறும். அவர் அளிக்கும் மீட்பில் அகமகிழும். ஆண்டவரே, உமக்கு நிகரானவர் யார்? எளியோரை வலியோரின் கையினின்றும் எளியோரையும் வறியோரையும் கொள்ளையடிப்போர் கையினின்றும் விடுவிப்பவர் நீரே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும். பொய் சான்று சொல்வோர் எனக்கு எதிராய் எழுகின்றனர். எனக்கு தெரியாதவற்றை பற்றி என்னிடம் வினவுகின்றனர். நான் அவர்களுக்கு நன்மையையே செய்தேன், அவர்களோ அதற்கு பதிலாக எனக்கு தீங்கிழைத்தனர், என் நெஞ்சை துயரில் ஆழ்த்தினர். நானோ அவர்கள் நோயுற்றிருந்த போது சாக்கு உடுத்தி கொண்டேன், நோன்பிருந்து என்னை வருத்தி கொண்டேன், முகம் குப்புற விழுந்து மன்றாடினேன். நண்பர் போலும் உடன் பிறந்தோர் போலும் அவர்களுக்காய் மன்றாடினேன். தாய்க்காக துக்கம் கொண்டாடுவோரை போல வாட்டமுற்று துயரத்தோடு நடமாடினேன். நான் தடுக்கி விழுந்தபோது அவர்கள் ஒன்று கூடி மகிழ்ந்தனர், எனக்கு எதிராய் ஒன்று சேர்ந்தனர். யாதொன்றும் அறியாத என்னை சின்னாபின்னமாக்கி ஓயாது பழி துரைத்தனர். இறைப்பற்றி எல்லாரோடு சேர்ந்து அவர்கள் என்னை இகழ்ந்தனர், எள்ளி நகையாடினர், என்னை பார்த்து பற்களை நர நரவென்று கடித்தனர். என் தலைவரே, இன்னும் எத்தனை நாள் இதை பார்த்து கொண்டிருப்பீர்? என் உயிரை அவர்களது தாக்குதலினின்றும் என் ஆறுயிரை சிங்க குட்டிகளினின்றும் மீட்டருளும். மாபெரும் சபையில் உமக்கு நன்றி செலுத்துவேன். திரளான மக்களிடையே உமை புகழ்வேன். வஞ்சகரான என் எதிரிகள் என்னை பார்த்து கழிக்க இடமளியாதீர். காரணமின்றி என்னை வெறுப்போர் கஞ்சாடை காட்டி இகழ விடாதீர். ஏனெனில் அவர்களது பேச்சு சமாதானத்தை பற்றியதன்று. நாட்டில் அமைதியை நாடுவோருக்கு எதிராக அவர்கள் வஞ்சகமாய் சூழ்ச்சி செய்கின்றனர். எனக்கு எதிராக அவர்கள் வாய் திறந்து ஆ நாங்களே எங்கள் கண்ணால் கண்டோம் என்கின்றனர். ஆண்டவரே, நீர் இதை கண்டும் மௌனமாயிராதீர். என் தலைவரே, என்னை விட்டு தொலையில் போய்விடாதீர். என் கடவுளே, கிளர்ந்தெழும். என் தலைவரே, விழித்தெழுந்து என் வழக்குக்கு நீதி கிடைக்க செய்யும். என் கடவுளாகிய ஆண்டவரே, உமது நீதிக்கேற்ப என் நேர்மையை நிலைநாட்டும். அவர்கள் என்னை பார்த்து கழிக்க இடமளியாதேயும். அவர்கள் தங்கள் உள்ளத்தில் ஆம் நாம் விரும்பினது இதுவே என சொல்லாதபடி பாரும். அவனை விழுங்கிவிட்டோம் என பேசிக்கொள்ளாதபடி பாரும். எனக்கு நேரிட்ட தீங்கை பார்த்து மகிழ்ச்சி அடைவோர் எல்லாரும் கலக்கமுறட்டும். என்னை விட தம்மை சிறந்தோராய் கருதுவோருக்கு வெட்கமும் மானக்கேடும் மேலாடை ஆகட்டும். என் நேர்மை நிலைநாட்டப்படுவதை விரும்புவோர் ஆரவாரத்துடன் அக்களிக்கட்டும். ஆண்டவர் எத்துணை பெரியவர்! அவர் தம் அடியாரின் நல்வாழ்வை காண விரும்புவார் என்று எப்பொழுதும் சொல்லட்டும்.
அப்பொழுது என்னா உம் நீதியை எடுத்துரைத்து நாள் முழுதும் உம் புகழ் பாடும். திருப்பாடல்கள் அதிகாரம் 36. மானிடரின் தீய குணம். பாடகர் தலைவருக்கு ஆண்டவரின் ஊழியரான தாவீது கூறியது. பொல்லாரின் உள்ளத்தில் தீமையின் குரல் ஒழித்து கொண்டே இருக்கின்றது. அவர்களின் மன கண்களில் இறை அச்சமில்லை. ஏனெனில் அவர்கள் குற்றம் வெளிப்பட்டு வெறுப்புக்கு உள்ளாக போவதில்லை என இருமாந்து தமக்குத்தாமே பெருமை பாராட்டி கொள்கின்றனர். அவர்கள் வாயின் சொற்கள் தீமையும் வஞ்சகமும் நிறைந்தவை. நல்லுணர்வோடு நற்செயல் ஆற்றுவதை அவர்கள் அடியோடு விட்டுவிட்டனர். படுக்கையில் கிடக்கையில் அவர்கள் சதித்திட்டங்களை தீட்டுகின்றனர். தகாத வழியை உறுதியாக பற்றி கொள்கின்றனர். தீமையை புறம்பே தள்ளுவதில்லை. கடவுளின் கருணை. ஆண்டவரே, வானளவு உயர்ந்துள்ளது உமது பேரன்பு. முகில்களை தொடுகின்றது உமது வாக்கு பிரளாமை. ஆண்டவரே, உமது நீதி இறைவனின் மலைகள் போல் உயர்ந்தது. உம் தீர்ப்புகள் கடல் போல் ஆழமானவை. மனிதரையும் விலங்கையும் காப்பவர் நீரே. கடவுளே, உமது பேரன்பு எத்துணை அருமையானது. மானிடர் உம்மிறக்கைகளின் நிழலில் புகலிடம் பெறுகின்றனர். உமது இல்லத்தின் செழுமையால் அவர்கள் நிறைவு பெறுகின்றனர். உமது பேரின்ப நீரோடையில் அவர்கள் தாகத்தை தணிக்கின்றீர். ஏனெனில் வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. உமது ஒளியால் யாமும் ஒளி பெறுகின்றோம். உம்மை அறிந்தோருக்கு உமது பேரன்பையும் நேரிய உள்ளத்தோர்க்கு உமது நீதியையும் தொடர்ந்து வழங்கியருளும். செருக்குற்றோரின் கால் என்னை நசுக்க விடாதேயும். பொல்லாரின் கை என்னை பிடிக்க விடாதேயும். தீங்கிழைப்போர் அதோ அங்கே குப்புற விழுந்து கிடக்கின்றனர். அவர்கள் நசுக்கப்பட்டனர். அவர்களால் எழவே இயலாது.